ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விது சுலகம். நாம இந்த வீடியோல வயல்வெளிகளில் கிடைக்கக்கூடிய களிநண்டை எப்படி கிளீன் பண்ணி கிரேவி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்டு காலெல்லாம் ஃபர்ஸ்ட் தனியா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நண்டு வந்துட்டு ரொம்ப நண்டு காலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது கையை கிளீன் பண்ணும்போது விரல கடிச்சாலும் கடிச்சிடும். அதனால் இப்போ வந்துட்டு நண்டு ஓட நம்ம கிளீன் பண்ணலாம். பாருங்க நல்லா இப்படி நண்டு ஓட ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ கால் ஃபுல்லாகவே உடைக்க வேணாம், இதை கொஞ்சம் குட்டி குட்டி காலை உடைச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நண்டை கிளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக கிளீன் பண்ணணும். ஏன்னா இதில் உள்ள ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஏன்னா வயல்வெளி நண்டு. நார்மலாகவே நண்டுகளோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் வயல்வெளி நண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான நண்டு. நண்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சு பாருங்க. இந்த ரெண்டு நண்டுலையும் நண்டு முட்டைங்க நிறையா இருக்குது. இது பார்க்க பாருங்க எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதையும் நம்ம சேர்த்து குக் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம நண்டு கிரேவி செய்யலாம். கிரேவி செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கறிப்பட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். கறிப்பட்டையும் சோம்பும் வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்கின உடனே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தக்காளி. தக்காளி நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நண்டுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மூணு நண்டு எடுத்துக்கிறேன், அதனால இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு பொடி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். சீரகப்பொடி. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. நம்ம நண்டு இதில் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நண்டு வேகிற வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். எப்படி குக்க ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நண்டு நல்லா குக்க ஆகிருக்குது. கசகசா மற்றும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணலாம். இதை நல்லா நம்ம கிளறி விடுவோம். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்டாக இருக்கும். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமா எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிப்போம். நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த நண்டு கிரேவியை நம்ம சர்வ் பண்ணலாம். வாங்க. சூடான சுவையான களி நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விது சுலகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.